இயக்குனர் நடிகர் திரு சசிகுமார் அவர்களை வாழ்த்தடைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். மிடில் என்ன பேசுவீங்கன்னு சொன்னேன், முதலே பேச விட்டாங்க. இது யாரோடதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சமுத்திரக்கணி என்னோட ஆடியோ ரிலீஸ்க்கு நான் வந்தது. இந்த படம் வந்து எனக்கு வந்து முன்னாடி நல்லவன் அப்படின்ற பேர்ல அந்த கதையை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் ஜெயம் ரவி சார் நடிக்கிறாருன்னு சொன்னாரு. ரொம்ப அற்புதமான ஒரு கதை அது. படம் பார்க்கும்போது அந்த சமூக விழிப்புணர்வு எல்லாமே இந்த இதில் இருக்கும். நான் ரெண்டு தடவை அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன். ஜெயம் ரவி சாரை மீட் பண்ண முடியல, இன்னைக்கு தான் மீட் பண்ணியிருக்கேன். தெலுங்கு வருஷம் தான் எப்போதும் நடக்குது. ஓகே, அவங்களுக்கு ஒன்று சொல்லணும். சமுத்திரக்கணி படத்தில் நடிக்கும் போது எல்லாருக்கும் என்ன தோணும்னா, அடுத்த படத்தில் நடிக்கணும்னு தோணும். அதே மாதிரி தான் ஜெயம் ரவி சாருக்கும் ஞானிக்கும் தோணிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக ஆர்டிஸ்ட்டை பார்த்துக்குவார். என்னடா அதுக்குள்ளேயும் படம் முடிஞ்சு இன்னும் அடுத்தடுத்த படம் தோணும். அதனால தான் நான் நாடோடிகள் போராளி நடித்தேன். இன்னொரு படம் நடிக்க நினச்சோம். ஸோ நமக்குள்ளேயே நடிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேணான்னு சொல்லி தான் ஒரு கேப் விட்டு நாங்கள் நடித்தோம். அதுக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டு பேருக்கும் சண்டை, பிரிஞ்சிட்டாங்க, அது இதுன்ட்டாங்க. இவங்க தான் சேர்ந்து நடிக்கும்போது ஏன் நடிக்கிறேன்னு கேட்குறாங்க. சரி, கொஞ்சம் எல்லாம் வேற வேற இடத்துல போய் நடிச்சுட்டு வருவோம்னு சொன்னோம். அவர் எப்போ வந்தாலும் எப்போ கதை சொன்னாலும் நான் வந்து கண்டிப்பாக சமுத்திரக்கண்ணியன் படத்தில் நான் நடிப்பேன். ஸோ அவர் படத்தில் நடிக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அது இருக்கும், எனக்கும் அது இருக்கு. அவர்கிட்ட இன்னொன்று என்னன்னா, வேலை வாங்குற விதம் வந்து நான் ரொம்ப கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன். தம்பின்றவர் மொதல் போனவொன்னே எல்லாத்தையும். ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் இருக்கிறேன். தம்பிகளாக நாக்கியிருப்பார் ரெண்டு ஆர்டிஸ்ட்டையும். ஸோ தம்பினோடனே நம்ம அண்ணனுக்காக எது வேணால் செய்யலான்னு தோணிடும். உயிரே கொடுக்கலான்ற மாதிரி வந்துடும். தம்பி அங்கே குதிடான்னா அது என்ன இருக்குன்னே பார்க்க மாட்டோம். கிணறா இருந்தாலும் குதிச்சிரும், ஒரே குதி குதிச்சிரும். குதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யோசிப்போம், அடி வாங்கினது எதுக்கு விழுந்தோம் என்னன்னு. ஏன்னா அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறனால அண்ணன் எது சொன்னாலும் கேட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வருவோம். கீழே விழுந்தப்புறம் அடிபட்டு கொஞ்சம் நம்ம முகம் சுழிச்சாலும் அஸ்டாண்டர்ட் எல்லாருக்கும் திட்டுவார், ரே பிடிக்க வேணாமா அப்படின்வாரு. அப்புறம் நம்ம ரூம் போனவன தான் அஸ்டண்ட் எல்லாம் திட்டினாரே, நான் அப்போ தோணும் ரூம் போன அவர் தான் பிடிக்க வேணாம்னு சொன்னார். அப்புறம் என்ன பிடிக்க வேணாமான்னு திட்டாரு அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கும். ஸோ அவருக்காக எதுவும் செய்யணும்னு தோணுவார். ஏன்னா ஆர்டிஸ்ட்டை கைக்குள்ளே வச்சுக்குவார். அந்த கலை வந்து நான் ட்ரை பண்ணுறேன், முடியாது நம்மனா ஏன் உழுக மாட்டாரா அப்படின்னு கேட்போம். ஏன் இன்னொரு தடவை ஓடி வந்தா அப்படின்னா, ஓடி வந்துட்டா இவர் ஓடி வந்து ஒன்றும் இல்லை வேறு வேணாம் தொடச்சி விடுவார், எல்லாம் இது பண்ணுவார். சரி திருப்பி ஓடுறான்னு வார், திருப்பியும் ஓடுவோம். ஓடும்போது குதி குதின்னு வர, நீ என் மேலே இருந்து குதி குதின்றேன், இது அடுத்த படத்தில் ஒன்றை நான் நடிக்க வச்சு ஒன்றை குதிக்க விடுறேன்னுவேன். ஸோ இப்படி தான் நடக்கும். பட் ஆர்டிஸ்ட்டை ரொம்ப அழகாக கைக்குள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பார்ப்பாரு. அந்த இதனால தான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவர் கூட நடித்தவங்க எல்லாமே திருப்பி திருப்பி நடிக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் தோணும். இதில் நடித்தவங்களுக்கெல்லாம் இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எப்படி ஒரு நாடோடிகள் போராளி ட்ரெய்லர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்ததோ அவ்வளோ இதாக இருந்தது. மியூசிக் ஜிவி பிரகாஷ் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ட்ரெய்லர். அப்புறம் ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் கோயம்புத்தூரில் தான் ஷூட்டிங், அவங்க ஷூட்டிங் எடுக்கும்போது எங்கள் ஷூட்டிங் எடுத்தோம். அப்போ அவர் வந்து இப்போ என்னென்ன ஷார்ட் எடுத்தோம், சீன் எடுத்தோம், யார் எப்படி நடித்தாங்கலாம் சொல்லுவார். நாங்கள் அவ்வளோவா சந்திச்சுக்கிறதில்ல, இந்த ஷூட்டிங் டைம் தான் பார்த்துக்கிட்டோம். பக்கத்து நான் வேறு ஷூட்டிங் போனேன், அவர் வேறு ஷூட்டிங் போனார். ஸோ சரத்குமார் சாரோட இதையும் சொன்னார், இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவரோட ஃபைட் சீக்வன்ஸை ரொம்ப அற்புதமாக பண்ணாருன்னு சொன்னார். மேலே ஏறி இவ்வளோ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஜீப்பை விட்டு வெளியிலே வந்து இது பண்ணி பண்ணார். ஸோ இந்த படம் வந்து வெற்றியடைய நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் பணிபுரிந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி